மோஸ்ட்லி வந்து இது எல்லா மெடிக்கல்ஸ்லேயும் கிடைக்கும், இல்லை ஸ்டேஷ்னரிலையும் கிடைக்கும். இது வந்து ஒன்று ஸ்கின் க்ரீம் அப்படின்னா இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. நிறைய வந்து இந்த மாய்ஸ்சர் க்ரீமு, இது ஒயிட்னிங் க்ரீமு, அந்த க்ரீம் இந்த க்ரீம் அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணிக்காது. ஜஸ்ட் வந்து ஸ்கின் க்ரீம் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் அப்படின்னு கிடையாது, நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கை கால் ரொம்ப வறண்டு போகுது இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப வறட்சியாக இருக்கிற ப்ளேஸில் ரொம்ப ட்ரை ஆகுது, குளிச்சுட்டு வந்த உடனே ட்ரை ஆகிடுது அப்படின்லாம் இருக்கும்ல, அந்த அவங்களுக்குலாம் வந்து இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ வந்து ஆயிலி ஸ்கின்னுக்குலாம் வந்து சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் ட்ரை பண்ணேன், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா, இதை ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து ட்ரை பண்ணேன், நைட்டு மட்டும் தான் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா வந்து நைட் டைமில் தான் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து இந்த க்ரீம் வந்து நல்லா வந்து ரொம்ப நேரம் இருக்கும், நல்லா அப்சர்வ் ஆகும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எந்த க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். டே க்ரீமும் இருக்கும், நைட் க்ரீமும் இருக்கும். டே க்ரீம் பற்றி நான் பேசல. ஸோ வந்து நைட் டைமில் வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நல்ல வந்து ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஜெர்மனியில் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து க்ளாசி ஸ்கின் வந்து கிடைக்கும். இந்த நிவ்யா ப்ராடக்ட்டில் வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணால் ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், க்ளாஸியாக இருக்கும், அண்ட் க்ளோ ஆகும் அப்படின்லாம் வந்து எனக்கு கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணேன், ஸ்கின் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆகிற மாதிரி இருந்தது. அண்ட் செகண்ட் டே வந்து யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தேன், ஓகே ரொம்ப சாஃப்டாக, ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா இருக்கேப்பா அந்த க்ரீம் இதை நம்ம யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் டே யூஸ் பண்ணேன். தேர்ட் டே யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தா எனக்கு குட்டி குட்டி இங்கெல்லாம் இந்த இடத்துலலாம் வந்து குட்டி குட்டியாக வந்து அந்த கொப்பளம் மாதிரி போடும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. பிம்பிள் கிடையாது, குட்டி குட்டியாக அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. எந்த இடத்துல இருந்தது அப்படின்னா வந்து நம்ம ஸ்கின்ல, ஐ மீன் நம்ம ஃபேஸில் வந்து இந்த சில ஏரியாஸ்லலாம் வந்து ஆயில் செக்ரேஷன் வந்து நிறையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நான் க்ரீம் போட்டிருந்தேன். ஸோ இங்கே 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 எல்லாத்துலேயும் நம்ம க்ரீம் போடுவோம் இல்லையா, இங்கெல்லாம் அங்கெல்லாம் க்ரீம் போட்டப்ப இந்த இடத்துல மட்டும் எனக்கு இந்த இடத்துலையும் நினைக்கிறேன், ஆமாம் இங்கே மட்டும் எனக்கு லைட்டாக குட்டியாக ஒயிட்டாக, ஒரு நிறையலாம் இல்லை, ஒரு ரெண்டு மூணு இருந்தது. ஒருவேளை அது க்ரீம்னாலாம் வந்ததா, இல்லை வந்து வேறு எதனா ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் இல்லையா, நம்ம க்ரீம் மட்டுமே யூஸ் பண்ணுறதில்ல, சோப் போடுறோம், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா, அதனால கூட வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து டே வந்து விட்டுட்டேன், ரெண்டு நாள் வந்து விட்டுட்டேன். விட்டுட்டு அடுத்த நாள் வந்து ட்ரை பண்ணேன், திரும்பியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருந்துச்சு, இப்போ தொட்டு பக்கமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ கூட நேற்று நைட்டு கூட நான் அதை யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த நாள் வந்து கேப் விட்டுட்டு திரும்ப நான் யூஸ் பண்ணேன், யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரெண்டு நாள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். ஸ்கின் வந்து ரொம்ப க்ளியராக ஆக ஆரம்பிச்சிருச்சு, க்ளீனாக, அப்படியே என்ன சொல்கிறது, ஸ்கின் வந்து உள்ளதெல்லாம் வெளியே தெரியும் கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த மறைஞ்சிருந்த இந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி வங்கி போயிருக்குல்ல, அதெல்லாம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே இது ஒர்க் ஆகுது அப்படின்னு, இது வந்து பிளாக் ஹெட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணாது, ஆனால் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப இந்த நரிஷ்மெண்ட்டு மாய்ஸ்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ஈரப்பதம் வந்து நிறைய கொடுக்குது. கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்கும் இல்லையா, நீங்கள் வேறு எதுனா உங்கள் ஸ்கின்னுக்கு டைப் ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது ப்ராடக்ட் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ட்ரை ஸ்கின் தான் இருக்குது இல்லையா, ட்ரை ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின், எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின், அந்த மாதிரி ஸ்கின் இருக்கவங்க வந்து தாராளமாக நீங்கள் க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடம்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டுலாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணிட்டேன், அது க்ரீம் வாங்க குஷியில் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, இங்கே இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிடும், கண்டிப்பாக வந்து இது ரிசல்ட் கொடுக்கும். அதனால் நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன். நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணதால ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டு திரும்பி யூஸ் பண்ணேன், திரும்ப ரெண்டு நாள் கேப் விட்டு திரும்பி யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு ஒரு 2 hours மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் கூட வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஒரு மைல்டான சோப் போடுங்க. ரொம்ப ஹெவியான சோப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஹார்ஷாக வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹார்ஷ் பண்ணலாம், அந்த மாதிரி சோப்லாம் யூஸ் பண்ணலீங்க. பெட்டர் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் பேபி சோப் இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஃபேஸ்க்காச்சும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக நான் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகே, இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் வந்து சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் ஐலைனர் என்ன காஜல் அதெல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவல் வச்சு துடைச்சிடுங்க ஃபுல்லாக. அப்படிலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும், சுத்தமாக போய்டும். நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். டவல் வந்து நல்லா இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுக்கணும், போட்டு ஸ்கின்னோட தேய்க்காதீங்க. அப்புறம் நம்மளோட க்ரீமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்ட அப்புறமா நம்ம வந்து சர்க்குலர் மோஷனில் நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். கண்ணுக்கு மேலே, மூக்கு, உதடு கீழே அந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிடலாம். இது வந்து டே டூ. அதே மாதிரி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டவலில் ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட க்ரீமை போட்டுட்டு தூங்க வேண்டியதுதான். நேற்று வந்து நம்ம ஜாஸ்தியாக போட்டோம்ல, ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிடலாம். அடுத்து வந்து நான் ரெண்டு நாள் கேப் விட்டு திரும்பியும் அதே அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, எனக்கு வந்து குட்டி குட்டி டாட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன்ல, அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது, கேமராவில் கூட ஒழுங்காக கேப்சர் ஆகல, அவ்வளோ குட்டி குட்டியாக தான் இருந்தது. அண்ட் எனக்கு வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும்ல, அது வந்து ரொம்ப இதுவாக தான் இருந்தது. கொஞ்சம் இப்போ வந்து கிளியராக தெரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இவ்வளோலாம் எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் இப்போ கொஞ்சம் கிளியரான மாதிரி இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான், நம்ம வந்து மசாஜ் நல்லா பண்ணிவிட்டு தூங்கலாம். இது வந்து டே ஃபோர். இங்கே பாருங்கள், கிளியராக இருக்குல்ல ஸ்கின்னு. நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணேன் அவ்வளோதான், ஆனால் வந்து என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோ ஆகிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க, அதுக்கு நம்ம தனியாக வீடியோ போடுவோம். ஆனால் வந்து என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தான மாதிரி இருந்துச்சு, பார்த்தாலே தெரியும். நான் எதுவுமே அப்ளையே பண்ணல பாருங்கள், நான் எதுவுமே போடவே இல்லை, ஆனால் வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோ ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, நம்ம இன்றைக்கும் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கலாம். நான் வந்து இங்கே லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணிட்டு தூங்கலாம். டே ஃபைவோட வீடியோ வந்து தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சு, அதனால் டே சிக்ஸ்க்கு டைரெக்டாக நான் ஸ்கிப் ஆகிட்டேன், சாரி. இப்போ நல்லா க்ரீம் மசாஜ் பண்ணிவிட்டு தூங்க போகிறோம். எனக்கு வந்து கிளியரான மாதிரி தான் இருக்குது ஃபேஸு, அண்ட் சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்குது, கொஞ்சம் பிரைட்டான மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த குட்டி குட்டி ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் வராமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் முழு திருப்தியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த க்ரீம் என்னால் விடவே முடியாது, ஏன்னா ரொம்ப சாஃப்டாச்சு ஸ்கின்னை, எதிர்பார்க்கவே மாட்டிங்க. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம சாஃப்டாச்சு. அவ்வளோதான், மசாஜ் பண்ணிட்டு தூங்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம டே செவன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் க்ரீம்லாம் எதுவும் அப்ளை பண்ணல, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி காமிக்கிறேன் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் ஸ்பாட்ஸ் கூட எனக்கு கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. கம்மியானதுன்னா அந்த இருக்கிற இடம் கொஞ்சம் தெரியாமல் போன மாதிரி இருக்குது. அண்டு அந்த குட்டி ஸ்பாட் இருக்குல்ல, அது மட்டும் ஒன்றே ஒன்று லைட்டாக இருக்குது, மிச்சம்லாம் காணாமல் போயிடுச்சு, ஒன்றே ஒன்று மட்டும் லைட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, எனக்கு தெரில, அது மட்டும் தான் லைட்டாக இருந்துச்சு. மற்றபடி ஃபேஸ் வந்து ஸ்மூத் ஆகிடுச்சு, அண்ட் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோதான், நம்ம டே செவன் சேலஞ்ச் முடிஞ்சது. ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து நான் எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைவ்க்கு வந்து தாராளமாக ஃபோர் கொடுக்கலாம், ஏன்னா கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக இது ஒர்க் ஆகுது, தாராளமாக கொடுக்கலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த முட்டி இங்கெல்லாம் வந்து ரொம்ப வறண்டு போயிருக்குல்ல, ரொம்ப பிளாக்காக இருக்கும், அவங்களாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்களேன். ஒரு ஃபோர் டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பார்த்து ஒன்றும் இல்லை. எவ்வளோ ரூபா தெரியுமா? 50 ரூபா தான்.
தாராளமாக நீங்கள் 50 ரூபா வந்து பிரியாணி கூட 120 ரூபா இருக்கும். நீங்கள் 50 ரூபா தாராளமாக உங்கள் ஸ்கின்க்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். 50 ரூபா வாங்கிட்டீங்க, தாராளமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ வந்து கையில் கால் முட்டி, கால் ஆங்கிள் அந்த முட்டிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து 100% வந்து ரிசல்ட் கொடுக்கும். தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபேஸ்க்கு நான் ஃபேஸ்க்காக ட்ரை பண்ணால் நீங்கள் ஃபேஸ்க்காக மட்டும்தான் ட்ரை பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. கை கால் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து கண்டிப்பாக அது வந்து ஒர்க் ஆகுது. நான் வந்து விசிபிளாக ரிசல்ட் பார்த்தேன், உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள். பார்க்கல, ஃபுல்லாக வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பற்றி ரிவ்யூ பண்ணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எந்த மாதிரி வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.